வணக்கம்மா. இன்றைக்கி வந்து மாமல்லபுரத்தில் கோலாகலமான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அது யாருக்குன்னா சீன அதிபர் அவருக்கு மாமல்லபுரத்தில் உற்சாக வரவேற்பு, அதை விட ஆடம்பரமான வரவேற்பு, இப்படிலாம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சீனாவினால் அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட 16,000 தொழிற்சாலைகளை மூடியிருக்காங்களாம். அதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளவு விற்பனை சந்தையில் கொண்டு போய் அவ்வளவு பொருள்களை விற்பனைக்கு குமிக்கிறாங்களாம். வரிகளையும் குறைச்சி அந்த மாதிரி விலைகளையும் குறைச்சி அங்கே கொண்டு போய் சந்தையில் மார்க்கெட்டிங்கில் அவ்வளவு சீன தயாரிப்புகள் எல்லாமே, ஆனால் அந்த அளவுக்கு அது தரமான தயாரிப்பும் கிடையாது, எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி தயாரிப்புகளாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்து அந்த விலை குறைவை பார்த்து அது நல்ல பொருளாக இல்லைன்னா கூட அந்த நேரத்துக்கு அது நல்லா பகட்டாக தெரிஞ்ச உடனே அந்த பொருள்களை வாங்குகிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட 16,000 தொழிற்சாலைகளை நாங்கள் மூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி அமெரிக்காவிலே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது எதுக்காக சீன அதிபர் இங்கே வந்திருக்காரு? ஒரு விருந்தினராக தான் வந்திருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், பாகிஸ்தான், காஷ்மீர் பாகிஸ்தான் இந்த பிரச்சனைக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அந்த பிரச்சனையில் தலையிடவே மாட்டேன், அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால் அதுலேயும் எந்த பேச்சுவார்த்தையும் அதில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க வரவுனால, சீன அதிபர் வரவுனால எந்த ஒரு லாப நோக்கமும் கிடையாது, ஒரு வர்த்தக நோக்கமும் கிடையாது. ஏற்கனவே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய தொழிற்சாலைகளை முடக்கிற அளவுக்கு அவங்களுடைய பொருள்கள் வரதுனால நிறைய நம்ம தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் சிறப்பாக மத்தாப்பு தயாரிக்கிறவங்க, மத்தாப்பு தொழிற்சாலைக்காரங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய தயாரிப்புகள் வந்து மத்தாப்பு, இந்த பட்டாசுகள் எல்லாமே வந்து தரமானது, அதுவும் சேஃப்டியானது, எந்த நல்ல பாதுகாப்பான முறையில் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு தயாரிப்புகள், அதுவும் குறிப்பாக சிவகாசி பக்கம் தயாரிக்கிற வெடிபொருள் அனைத்தும் பாதுகாப்பானவையாக தான் தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சீனாவிலேருந்து வர்ற வெடிபொருள்கள் வந்து அவ்வளவு, அதாவது ரொம்ப பாதுகாப்பற்றது, எந்தவித பாதுகாப்பும் இல்லாத பட்டாசுகளை தான் அவங்க நமக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது விலை குறைவு அப்படின்னு சொல்லி அதோட அவங்க குறுக்கோளியெல்லாம் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி வர்றதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக வேண்டியே போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் ரொம்ப போராட்டமெல்லாம் பண்ணாங்க. இந்த சீன வெடிகள்னால் நம்மளுடைய தயாரிப்புகள் ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ரொம்ப போராட்டமெல்லாம் பண்ணினாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை மூடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சீன வரவுகள் தான். சீனாவில் இருந்து நிறைய பொருள்கள் அங்கே வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வந்து லோன் தடை இல்லாமல் கொடுப்பாங்களாம். நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, எந்த இளைஞர்களும் போய் ஈஸியாக லோன் வாங்கிட முடியாது தொழில் தொடங்கணும்னா. ஆனால் அங்கே அப்படி கிடையாதான், ஒரு தொழில் தொடங்கணும்னா ஈஸியாக லோன் கொடுப்பாங்களாம், அவங்கள ஊக்கப்படுத்துவாங்களாம். அந்த மாதிரி அவங்க எல்லா பொருள்களையும் ஈஸியாக தயாரிக்கிறதுனால எல்லா இடங்களுக்கும், எல்லா நாட்டுக்கும் பொருள்களை அனுப்பி, என்னென்ன அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்துக்கு என்னென்ன தேவை, அங்கே என்னென்ன அனுப்புனா நல்லா விற்பனை ஆகும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்துக்கு தேவையான பொருள்களை நிறைய அந்த நாட்டில் தயாராகிறத எல்லா இடத்துலையும் கொண்டு போய் குமிக்கிறாங்க வியாபார ரீதியாக. அதனால தான் இன்றைக்கி சீனா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதனால் மற்ற நாடுகள் பாதிக்க தான் படுறாங்களே தவிர வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவருடைய வருகை எதனாலன்னா, இப்போது ஒரு குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் புரிய முடியா சொல்லணும்னா, இப்போ நம்ம தான் இருக்கோம், ஒரு நாலு தரம் நம்மளுடைய நம்ம வந்து ஒரு உறவுகள் வீட்டுக்கோ அல்லது தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ அடிக்கடி நம்ம நாலு தரம் போனோம்னா, அது ஒரு தடவையாவது அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு அது மரியாதை, இல்லாமல் நம்மளே போய்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதுக்காகவாவது நம்ம என்ன செய்வோம், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஒரு தரம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு நல்லா விருந்தெல்லாம் வைப்போம். அது மாதிரி தான் இதுவும். நம்மளுடைய நாட்டின் பிரதமர் மதிப்புக்குரிய
மோடி அவர்கள் வந்து எப்படின்னா நிறைய தரம் சீனாவுக்கு பயணம் ஆகியிருக்காங்க பிரதமரான பிறகு. அதனால தான் அவரை சீன அதிபரை நம்ம நாட்டுக்கும் விருந்தினராக ஒரு முறை கூப்பிட்ருக்காரு. அப்படி தான் நினைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இங்கே நிறைய தொழிற்சாலைகள் தொடங்கவோ எதுவோ எதுக்கும் வாய்ப்பே கிடையாது. சும்மா விருந்தினராக வந்திருக்காரு. வந்த இடத்துல காலையில் டிஃபன் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானது இட்லியும் சட்னி சாம்பார் மெதுவிடை இதை ரொம்ப ரசித்து சாப்பிட்டாராம் அப்படின்னு செய்திகளெல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மை தான். நம்ம தமிழ்நாட்டு உணவு வகைகள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இட்லி சட்னி சாம்பார்னால் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உணவுகளெல்லாம் நம்ம விருந்து உபச்சாரம் பண்ணுறதில் தமிழர்களை அடிச்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படி தான் சொல்லணும். இவ்வளவு தான் நம்ம மனசில் ஒரு அவங்கள பிடிக்காமல் இருந்தாலும் விருந்தினர்கள்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள நல்ல முறையில் மரியாதையோடு கவனித்து அனுப்புறதுக்கு நம்மளை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதான் உண்மையும் கூட. அதே மாதிரி போன வருஷம் வந்து நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம் அவர்களும் வடகொரிய அதிபர் அவர்களும் அங்கே ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காங்க. போன வருஷம் சந்திக்கும்போது இந்த வடகொரிய அதிபர் என்னெல்லாம் கொண்டு போயிருக்காருன்னா நிறைய பேசியிருக்காங்க. இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் நிறையா அங்கே வச்சு சிங்கப்பூரில் வச்சு நிறையா பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் இந்த வடகொரிய அதிபர் என்னமெல்லாம் கொண்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் முத கொண்டு வடகொரியாவிலேருந்து கொண்டு போயிருக்கார். அதோடு அவர் உணவு சாப்பிட்ற உணவும் தயாரிக்கிறது உணவுக்குண்டான அந்த பொருள்கள் அதை தயாரிக்கிறதுக்கு உண்டான சமையல்காரி எல்லாரையுமே சிங்கப்பூருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு சமையல் பண்ணி அவங்க பக்குவ பிரகாரமே சமையல் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான உணவையும் கொடுத்து இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. அவர் வந்து நம்மளுடைய பாரம்பரிய நடனங்கள் பாரம்பரிய இசை கருவிகளெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு தலையாட்டின காட்சிகளெல்லாம் நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழர்களாகியே நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குது. நாளைக்கு அவர் இருப்பார். நாளைக்கு அநேகமாக கோவா பயணமாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மாமல்லபுரத்தை சாயங்காலம் சுற்றி பார்க்குறாரு போல். சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு கோவா போகிறாரு போல். நல்லபடியாக அவர் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு நல்லபடியாக திரும்பி போகணும். அவ்வளோதான். மற்றபடி அவர் வருகையினால் இங்கே எந்த மாற்றங்களும் நிகழ்ந்துட போகிறதில்லை. அவங்க எல்லை பகுதியான லடாக் பகுதியில் நல்ல பாதுகாப்போடு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருந்துக்கிட்டாலே போதும். அந்த சமாதானம் கிடைச்சாலே போதும், இந்தியா சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.